ஹாய், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஹாபி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடிய இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுலில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த சால்ட்டை வந்து நல்ல தண்ணியில் கரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ராகி சேமியா புட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் இன்றைக்கி அணில் ராகி சேமியா எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இந்த பிராண்டு தான் அவனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேறு ஏதோ ஒரு பிராண்ட் வந்து நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அணில் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போது இதில் வந்து ஒரு 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 கை ஃபுல்லாக வந்து நான் வந்து இந்த சேமியாவை வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். பிகாஸ் வந்து அது ஊறினா தான் வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சேமியா வந்து அந்தளவுக்கு உதிரி உதிரியாக வராது. ஸோ அதனால் ஒரு 3-4 மினிட்ஸ் ஊற வைங்க, அது போதும். ஸோ சால்ட் எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த சேமியாவில் வந்து சால்ட் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் சால்ட் போட்டு சேர்த்தா தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சால்ட் சேர்த்து அதுக்கப்புறம் ஊற வைக்கிறேன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறிடுச்சு. ஒரு 4 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு நல்லாவே ஊறிடும். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஸோ நீங்களும் வந்து சேர்த்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த இட்லி தட்டில் வந்து நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து பிழிஞ்சு நான் வந்து அந்த இட்லி தட்டில் வச்சு ஆவி கட்ட போகிறேன். ஸோ வந்து நல்லா பிழிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பாப்பா மட்டும் தான் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் ஜாப் போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி டைமில் ரெண்டு பேருக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது இல்லையா, தனித்தனி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் கூட நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ தண்ணி வந்து ஓரளவுக்கு ட்ரெயின் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நாம் அப்படியே வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 5-6 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து பொல பொலன்னு வெந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து உதிரி உதிரியாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ நாட்டு சக்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊட்டலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு 1 இயருக்கு பேபிக்கு அந்த மாதிரி கொடுக்குறீங்க, இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேபி வந்து மென்று சாப்பிடுவாங்க. ஸோ 1 இயர் பேபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க மென்று சாப்பிட்றதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ ஹாட் வாட்டர் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து நல்லா அது வந்து மசிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மசிச்சு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ நான் என் பையனுக்கு வந்து ஹாட் வாட்டர் சேர்த்து அந்த மாதிரி நல்லா மசிச்சு தான் கொடுப்பேன் எப்போவுமே. இப்போவுமே அவனுக்கு நான் அப்படி தான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு உடம்பு முடியாத டைம் அந்த மாதிரி டைமில் வந்து ரேராக வந்து தாராளமாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து பால் வந்து நல்லா காய வச்சுருக்கேன். ஸோ பால் வந்து பொங்கி நல்லா சுண்டி வரட்டும். ஸோ அந்தளவுக்கு பாலை வந்து காய வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நான் என் பையனுக்கு ஒரு 1.5 இயர்ஸ் ஆகும்போதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அவனுக்கு 2 ஆக போகுது. ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து அவனுக்கு கொடுக்குறேன், பட் ரெகுலராக கொடுக்க மாட்டேன். சம் சுச்சுவேஷன்ஸில் வந்து நான் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி, பிகாஸ் குழந்தைங்களுக்கும் வந்து யூஸ்வலாக இட்லி தோசை இது மாதிரி கொடுக்கும்போது போர் அடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது வந்து நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக வந்து கொடுக்கலாம். ஸோ வந்து அண்ட் அந்த காய்ச்சின பாலை வந்து நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ கம்பல்சரி சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒரு மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்கும், குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. பிகாஸ் 1.5 இயர்ஸ்னால் அவங்களுக்கு டேஸ்ட் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 1.5 இயர்ஸ் பேபிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொடுங்க. ஸோ 2 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்க மென்று சாப்பிட பழகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கொடுக்கலாம், தாராளமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ குழந்தைங்க ஒரு குட்டி பாப்பா கொஞ்சம் மெல்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இதை நல்லா ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். ஸோ அப்போ வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் கிட்டத்தட்ட. ஸோ அதை வந்து நீங்கள் மசிச்சு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து ஓரளவுக்கு ஹெல்தி அப்படின்ற சைடும் இருக்கும், ப்ளஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.